இந்த வீடியோவில் நாம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஆப் நேம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ். நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான். நம்மள மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் இங்கே நாம் ப்ரொஃபைல் நேம் செட் பண்ணுறது வந்து நம்மளுடைய கம்பெனி நேம் நம்ம டைரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களோட ப்ரொஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய கம்பெனி நேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னுடைய கம்பெனி நேமை நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம இங்கே செட்டிங்ஸு ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னுடைய ஸ்டேட்டஸ்ட் வந்து நான் ஸ்லாகன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். பிஸ்னஸ் செட்டிங்ஸில் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், அட்ரஸ், நம்மளுடைய வெப்சைட், மெயில் ஐடி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஒர்க்கிங் டைம் அண்ட் மேப் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். கூகுள் மேப்பில் எப்படி நம்ம செட் பண்ணுறோமோ அதே கான்செப்டில் இங்கே எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் வந்து இந்த நம்பர் வந்து வேறு யாரும் பார்க்குறப்ப இந்த ப்ரொஃபைல் தான் காமிக்கும். ப்ரொஃபைல் நேமாக வந்து நம்ம என்னென்ன செட் பண்ணி வைக்கிறோமோ அதை தான் காமிக்கும். இங்கே வந்து சென்ட் அவே மெசேஜ், நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாம் டைப் பண்ணி வச்சுருக்கிற மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கே வந்து டைமும் செட் பண்ணிக்கலாம், டேட் அண்ட் டைமும் செட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் யார் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு நாம் டைப் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டம் மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் நம்ம நெட்டு வந்து ஆன் இருக்கணும். அதே சேம் கிரேட்டிங் மெசேஜ், கிரீட்டிங் மெசேஜும் நம்ம அதே மாதிரி தான். புதுசாக யாராவது வந்து நம்மளுடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கலனாலும் நம்மளுடைய நெட்டு ஆனில் இருந்தது அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து நாம் என்ன டைப் கஸ்டமைஸாக டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப நாம் பார்த்து அவங்கள மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், குயிக் ரிப்ளை. நம்ம ஒரு டைம் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே ஷார்ட்கட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் தகுந்த மாதிரி நம்ம அந்த ஷார்ட்கட் மட்டும் டைப் பண்ணால் போதும், நம்மளுடைய நாம் டைப் பண்ணி வச்சுருக்கிற மெசேஜஸ் வந்து எல்லாமே போய்டும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு என்னுடைய கம்பெனி இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்ட்ரோன்னு டைப் பண்ணியிருக்கேன். அதனோட மெசேஜஸ் இன்ட்ரோன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணால் நான் டைப் பண்ணி வச்சுருக்கிற மெசேஜஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போய்டும். நம்ம எல்லாமே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கணுமோ இல்லை ஃபார்வர்டு பண்ணிட்டு இருக்கணுமோ அவசியம் இல்லை. இந்த 4 to 5 லெட்டர் ஷார்ட்கட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எல்லாமே போய்டும். இந்த குயிக் ரிப்ளை வந்து நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம், இன்ட்ரோ அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம குயிக் ரிப்ளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே என்னோடய இன்ட்ரோ ஆட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய என்ன மெயினாக வந்து நம்ம என்ன பிஸ்னஸில் என்ன பண்ணுவோம், கோட்டேஷன்ஸ், இன்ட்ரோ, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், அது எல்லாமே வந்து நம்ம இங்கே ஷார்ட்கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செகண்டை வந்து நம்ம அந்த ஷார்ட்கட்டை வந்து டைப் பண்ணுறது நெக்ஸ்ட் செகண்டை வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா மெசேஜும் நம்ம அவங்களுக்கு அனுப்பிடலாம். நம்ம ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணிட்டுக்கணுமோ இல்லை ஃபார்வர்டு பண்ணிட்டுக்கணும் அது எதுக்குமே வந்து அவசியம் கிடையாது. இப்போ என்னுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் ஆட் பண்ண போகிறேன். நாம் வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறப்ப நம்மளோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே ஷார்ட்கட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் டைப் பண்ணி வச்சுருக்கிற மெசேஜஸ் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து போயிடும். என்னுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களுடைய நம்பரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். லேபிள் ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபாலோ எப்படி பண்ணுறதுன்றது வந்து நம்ம வந்து லேபிளிங் பண்ணி வச்சுக்கலாம். நியூ ஆர்டர், பெண்டிங் பேமெண்ட், பேமெண்ட், அதர் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், நியூ கஸ்டமர் எல்லாமே வந்து நம்ம கலர் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்.